செய்தி. வணக்கம். டிவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருப்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் கூட்டணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையேற்று நடத்தினார். இதில் ஷோலிங்கர் தக்கான்குளம் பகுதியில் இருந்து கருமாரியம்மன் கோவில், பேருந்து நிலையம், அண்ணா சாலை, காந்தி சாலை வழியாக திருத்தணி சாலை வரை இருசக்கர வாகன பேரணி நடந்தது. தொடர்ந்து சங்க கொடி ஏற்றி வைத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார். அப்போது பேசிய சங்க தலைவர், தொழிலாளர்கள் தங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து பணியாற்றிட வேண்டும் எனவும், நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும் போது தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் நிர்வாகம் சிறப்பாக செய்யும், எனவே தொழிலாளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு, தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள். அப்போது தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்கம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். நம்ம சங்கத்துக்கு பக்கபலமா இருந்திருக்கிறாரு. நமது அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நமது எண்ணி தொழிற்சங்கத்தின் சார்பாக முதலில் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது.